வணக்கம் மேக்ஸ் 11th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.3 க்வெஸ்சன் நம்பர் 1 எக்ஸாமின் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் கண்டினியூட்டி அட் இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 2வா இருந்தா 0 இருந்தா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பாயிண்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே 2 பாயிண்ட் இருக்குன்னா இங்கே வந்து இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அது எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் எக்ஸ் புரியுதா இது வந்து 2 விட கம்மியாக இருக்கிற பாயிண்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அப்போ 2 மைனஸ் ஹெச்னு எடுத்துக்கலாம் 2 விட அதிகமான பாயிண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் அப்போ 2 பிளஸ் ஹெச்னு கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 மைனஸ் 2 மைனஸ்னால் 2 விட சின்ன நம்பர்ஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது என்ன பண்ணலன்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 சேஞ்ச் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த பக்கம் இருக்கிறது என்னென்னா எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து 2 மைனஸ் ஹெச் இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதை கொண்டு போய் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் இந்த எக்ஸ் இந்த வேல்யூஸை கொண்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோம் 2 மைனஸ் ஹெச் 2 மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 பை 2 மைனஸ் ஹெச் மைனஸ் 2 இந்த இடத்துல மைனஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த மைனஸ் 4 பை 2 மைனஸ் ஹெச் மைனஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் மைனஸ் 4 ப்ளஸ் 4 கேன்சல் இப்போது அதே மாதிரியே லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இந்த பாருங்கள் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 4 ஹெச் இருக்கு இல்லையா அதில் ஹெச்சை நம்ம காமனாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ஒரு ஹெச் இருக்கும் இங்கே ஒரு மைனஸ் 4 இருக்கும் பை மைனஸ் ஹெச் இருக்கும் இது எதுவும் கேன்சல் ஆகிடும் இப்போது இங்கே மைனஸ் 1 தான் இருக்குது அதாவது லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஹெச் மைனஸ் 4 பை மைனஸ் 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஹெச் டென்ஸ் டு 0 ஹெச் வந்து 0வாக சேஞ்ச் ஆகிடும் அப்போ 0 மைனஸ் 4 பை மைனஸ் 1 மைனஸ் 4 பை மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 4 இதுதான் நம்மளோட வேல்யூ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கொடுக்கும்போது 4 கிடைச்சிச்சு ரைட் ஹேண்ட் சைடும் 4 கிடைக்குதான்னு பார்க்கணும் அண்ட் எஃப் ஆஃப் 2 அப்ளை பண்ணணும் இது மூணு ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா கண்டினியூட்டி தட் இஸ் கண்டினியூவஸ்ன்னு சொல்லலாம் ஓகேவா அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் போகிறோம் ஆர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னென்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ப்ளஸ் போடுறோம்னா அது வந்து ரைட் ஹேண்ட் லிமிட்னு அர்த்தம் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் ஹெச்னு அர்த்தம் சரியா இப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் ஹெச்னா இதில் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன் 2 ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 பை 2 ப்ளஸ் ஹெச் மைனஸ் 2 இதே மாதிரியே தான் லிமிட் இதை நெக்ஸ்ட் பேஜ் போடலாம் இங்கே பாருங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் 2 ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த 4 ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் அப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஹெச்சை காமனாக எடுத்துட்டேன்னா ஹெச் ப்ளஸ் 4 பை ஹெச் இது வந்து கேன்சல் ஆகிடும் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 அப்போ 0 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4 இப்போ ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் உங்களுக்கு ஆன்சர் 4 வந்தாச்சு அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம எஃப் ஆஃப் 2 அப்ளை பண்ணணும் 2னா எக்ஸ் ஸ்கொயர் கொஷின் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2 திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ நம்ம எஃப் ஆஃப் 2 அப்ளை பண்ணோம்னா 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் 4 பை இங்கே என்ன வரும் 2 எக்ஸோட வேல்யூ 2 மைனஸ் 2 தட் இஸ் 0னு வந்துடுது அப்போது இது லெஃப்டனும் ரைட்டும் லிமிட்டு ரெண்டும் சேமாக வந்துடுச்சு பட் இது வந்து 0 இதுக்கு வேல்யூஸ் வந்து 0 தான் வந்திருக்கு சேமாக வரல தேர் ஃபோர் இது எப்படி எழுதுகிறோன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ரைட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஈக்குவல் பட் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 இது வராததுனால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ செகண்ட் சப்டிவிஷனும் சேம் மாடல் தான் இங்கே 4 இருந்தது இங்கே 9 இருக்குது இங்கே 2 இருந்தது 3 இருக்குது அதேமாதிரி எக்ஸ் இஸ் நாட் இங்கே சேம் தான் இப்போ லிமிட் வந்து நமக்கு 3 இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது
right hand limit. இப்ப இது வந்து 3 minus h இருக்கும் இது வந்து 3 plus h இருக்கும் அப்ப left hand side பண்ணும்போது 3 minus h the whole square போட்டு போடுறோம் இங்க 3 plus h the whole square அப்ப l of f of x is equal to limit x tends to 3 minus f of x is equal to limit h tends to 0 f of 3 minus h okay இப்ப f of x என்னன்னு தெரியும் நாம அதே லிமிட் h tends to 0 போட்டுக்குறோம் f of 3 minus h னா 3 minus h the whole square minus 9 by 3 minus h minus 3 same limit h tends to 0 a minus b the whole square னா 9 plus h square minus 2 3s are 6h minus 9 divided by the 3 3 cancel ஆயிடும் minus h இந்த plus 9 minus 9 cancel ஆயிடும் அப்ப again limit h tends to 0 இல்ல h common ஆயிடுதானா h minus 6 by minus h இதுக்கும் இதுக்கும் cancel ஆயிடும் அப்ப திருப்பி h tends to 0 னு கொடுத்தனா 0 minus 6 by minus 1 that is equal to 6 இதுதான் left hand limit next right hand பார்க்கலாம் okay இப்ப நான் right hand limits கரெக்ட்டா அதே மாதிரி எழுதிட்டேன் இப்ப பாத்துக்கோங்க இப்போ நமக்கு தெரியும் இல்லையா values limit h tends to 0 f of x என்னன்னு தெரியும் அப்ப f of 3 plus h அப்ளை பண்ணலாம் 3 plus h the whole square minus 9 by 3 plus h minus 3 இப்ப limit h tends to 0 9 plus h square plus 2 3s are 6h minus 9 by 3 3 cancel ஆயிடும் வெறும் h இந்த 9 9 cancel ஆயிடும் இப்போ இந்த இடத்துல காமனா h வெளிய எடுத்துடலாம் limit h tends to 0 h வெளிய எடுத்துறோம் h plus 6 by h இது வந்து கேன்சல் ஆயிடும் அப்ப h க்கு வேல்யூ கொடுக்கும்போது 6 அப்ப நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 6 ஆ வந்துச்சு ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 6 ஆ வந்துச்சு ஸோ நம்ம f of 3 கண்டுபிடிக்கணும் அதுக்கு f of x is equal to x square 9 x square minus 9 by x minus 3 அப்ப f of 3 அப்ளை பண்ணோம்னா 3 ஸ்கொயர்னா 9 minus 9 by 3 minus 3 that is equal to this sorry 3 ஸ்கொயர்னா 9 minus 9 by 3 minus 3 கொஸ்டின்ல வந்து f of x that is இது f of x ஆ இருந்தா கூட பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா given f of 3 equal to second point வந்து f of 3 equal to 6 னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு 6 நம்ம முன்னாடி சப்ஸ்டியூட் பண்ணோம் இதில் வந்து f of 3 equal to 6 னு அவங்க கொடுத்தாச்சு therefore l of f of x is equal to right hand limit of f of x is equal to f of 3 equal to 6 எல்லா வேல்யூஸும் சேமாக வந்துச்சு therefore f of x is continuous at x is equal to 3 அந்த இடத்துல வந்து f of 2 நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இங்கே f of 3க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க வேல்யூ 6 ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம் ஷோ தட் f of x is equal to modulus x is continuous at x is equal to 0 கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ f of x is equal to 0 இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே 0னா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா இப்போ இது வந்து 0 மைனஸ் ஹெச்சாக இருக்கும் இது வந்து 0 ப்ளஸ் ஹெச்சாக இருக்கும் அப்போ எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இந்த இடத்துல நம்ம எனக்கு 0 மைனஸ்னு எடுத்துக்கிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மாடுலஸ் எக்ஸ் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 மாடுலஸ் எக்ஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்ன அப்ளை பண்ணணும்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஜி அதாவது மாடுலஸ் 0 மைனஸ் ஹெச் அப்போ என்ன ஆகும் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 மாடுலஸ் மைனஸ் ஹெச் அப்போ அதுவும் என்ன ஆகும்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 வெறும் ஹெச்னு வந்துடும் தட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ இஸ் 0 0 அப்ளை பண்ணால் 0 அதுமாரி ரைட் ஹேண்ட் லிமிட் போடும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸில் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இங்கே என்ன 0 ப்ளஸ் ஹெச்னு வந்துடும் எனிவே உங்களுக்கு மாடுலஸ்னால் எல்லாமே என்ன ஆகும் ப்ளஸ் தான் ஸோ ப்ளஸ் ஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு இதுவும் வேல்யூ வந்து 0 அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸு
அப்ப f of 0 equal to 0 அப்ப மூணு வேல்யூஸ்மே உங்களுக்கு சேம் ஆ வந்துச்சு therefore f of x is continuous at x is equal to 0 இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஓகே இந்த x is ரொம்ப குட்டி x is ரெண்டே ரெண்டு சம்ஸ் தான் ஓகே இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்